ஒரு பிரியாணியில் 2400 கேலரி, ஒரு நாள் சாப்பாட்டில் கிடைக்க வேண்டிய அவ்வளவு எனர்ஜியும் வந்துடும். ஒரு கிலோமீட்டர் நீங்கள் நடந்தால் 40-50 கேலரிஸ் தான் நம்ம கரைக்க முடியும். அது கிட்டத்தட்ட ஒரு இட்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அளவு தான் நம்மளால் நடந்து கரைக்க முடியும். 2500 கேலரி ஒரு வேளை நீங்கள் எடுத்துட்டீங்க, அடுத்த 2 வேளைக்கு எடுக்கிறது எவ்வளோ கூட போகுது. அப்போ நீங்கள் மறுநாள் உணவு எடுக்கும்போது திங்கக்கிழமை காலையிலே நீங்கள் வெயிட்டை கூட்டுறதுக்குள்ள அவ்வளோ வேலையும் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஸோ பிரியாணியே என்ன கேட்டால் குஸ்காவை குறைக்கணும். மட்டன் பீஸ், சிக்கன் பீஸ் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், ஆனால் குஸ்கா தான் அதில் நம்மளை கேடு பண்ண. தயிர் சாதம் சாப்பிட்றவங்களுக்கு தயிர் சாதம் தான் கேடு பண்ண போகுது. தயிர் சாதம் சாப்பிட்றப்போ அளவு குறைச்சிட்டு, இல்லை குஸ்கா சாப்பிடும்போது கார்போஹைட்ரேட் ரைஸ் அளவு குறைச்சிட்டு, காய்கறி அளவை அல்லது பிரியாணிக்கு ரைத்தா அளவை நம்ம கூட்டணும். ரைத்தா வெறும் வெங்காயம் பேருக்கு வைக்கிறதுக்கு பதிலாக அதில் வெள்ளரிக்காய், கேரட்டு, பெங்களூர் மிளகாய் இதெல்லாம் கூட கட் பண்ணியோ அல்லது தக்காளியை கட் பண்ணி போட்டோம், வெஜிடபிள் அளவு அதிகமாக கொடுக்கும்போது மறுநாள் மலச்சிக்கனும் வராமல் அந்த பிரச்சனையும் பத்திக்கக்கூடிய சக்தி இருக்குது. இல்லைனா பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக பிரியாணி மட்டும் சாப்பிட்டு வேற எதுவும் சாப்பிடாம, பகல்லையும் சாப்பிடாம, தண்ணியும் குடிக்காமல் படுத்துட்டு திங்க காலையில் ஒரு கொடுமையான நாளாக தான் இருக்க போகுது. பிரியாணிங்கிறது கேலரிஸ் அதிகம், பிரியாணிங்கிறது எண்ணெயிலேயே வறுத்த ஒரு உணவு, எண்ணெயிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு உணவு, அந்த கொழுப்பை ஜீரணிக்கிறதுக்கு உணவுக்களாக கஷ்டப்படும். அப்புறம் பிரியாணிங்கிறது எந்த நார்ச்சத்தும் இல்லாத ஒரு உணவுங்கிறனால மலச்சிக்கலையும் உணவுக்குழாய் பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அளவோட அதே நேரத்தில் இப்போ ஒரு பிரியாணி 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதில் கேடு கம்மி. மற்ற பிரியாணி ஆளுக்கு ஒன்னொன்னா ஒரு குடும்பத்தில் வாங்கி சாப்பிட்றது நிச்சயமாக கேடு தரும். மிட் நைட் பிரியாணி போய் சாப்பிட்றது, மிட் நைட்டில் போய் ஷவர்மா சாப்பிட்றது, மிட் நைட்டில் போய் சாப்பிட்றாங்க, அதுவும் மிட் நைட் பிரியாணி கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. 2 AM பிரியாணி, ஏர்லி மார்னிங் 4 AM பிரியாணி, இந்த மாதிரி நைட்டில் பிரியாணி சாப்பிட்றது என்ன பிரச்சனையை கொடுக்கும்? இது ஒரு வீக்கெண்டு, ஒரு சாட்டர்டே நைட் அப்படின்னா பரவாயில்ல. ஒர்க்கிங் டேயில் போய் இதை பண்ணாங்கன்னா மறுநாள் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் நிச்சயமாக இருக்காது. இது வேணால் இவங்களுக்கு என்ன பண்ணும், சனிக்கிழமை இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்குன்னே தெரியாமல் பகல்லையும் தூங்கி, ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியும் தூங்கி காலையில் வேலைக்கு போகிறது வேணால் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாமே ஒழிஞ்சி. மிட் நைட் ஃபுட்டு எல்லாமே கேடு. தூக்கம்ங்கிறது உடலுக்கு வந்து நம்ம செல்ஃபோன் சார்ஜ் ஆகிற மாதிரி ஒரு விஷயம். தூக்கம் சரியில்லைன்னா உடல் எல்லாமே சரியில்லாமல் போகும். நிரந்தரமாக நைட்டுன்னு முழிச்சிருக்க ஆரம்பித்தோம்னா அதனால தான் இப்போ சடன் டெத்லாம் வருதுன்னு நான் சொல்வேன். சடன் டெத்துக்கு முக்கியமான காரணம் கோவிடுக்கு அப்புறம் தூக்கம், அந்த ஸ்லீப் ஹைஜீன், ஸ்லீப் அவர்ஸ், அதெல்லாம் எல்லாமே, ஸ்லீப் ஷெட்யூல் எல்லாம் மாறிப்போச்சு. குழந்தைங்களாம் 1 மணிக்கு தூங்குற குழந்தைங்களை பார்க்குறோம், சின்ன குழந்தைங்களாம். முந்தையில் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள நம்ம ரெகுலராக தூங்க குழந்தையும் அதுக்கு அடாப்ட் ஆகி நல்லா தூங்கும். இப்போ சின்ன குழந்தைங்கள் கூட அப்பா அம்மா வர்ற வரைக்கும் முழிச்சிருக்கிறேன், அப்பா வர வரைக்கும் முழிச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த கோவிடில் அம்மா முழிச்சிருந்து டிவியெல்லாம் பார்த்துட்டு மறுநாள் வேலை தான் இல்லையுன்னு வேலைக்கு போகிறவங்க கூட ஃப்ரீயாக இருந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கெடுதலை பண்ணதுனால இப்போ வந்து தூக்கம் இல்லாமல் போனது முக்கியமான காரணம். ஸோ மிட் நைட் இதில் ஃபுட்டை விட ஸ்லீப் டெஃபிசிட் இஸ் கோயிங் டு மேக் ஆல் திங்ஸ். 3 மாதம் தூங்காத ஆண்கள், 6 மாதம் தூங்காத பெண்களுக்கு சக்கரவியாதி, ரத்த கொதிப்பு, இருதய நோய், இதெல்லாம் 40 வயசுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். கவலையில் தான் இது அதிகமாக அவங்களுக்கு வரும். இது கூட இந்த மாதிரி யூத் நல்லா இருக்கவங்களும் போனாங்கன்னா கண்டிப்பாக இதாகும்.